हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू वरुण्स होम पेज இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே குயிக்கா கிரீமி அண்ட் எம்மியா ஒரு பாஸ்தா எப்படி ரெடி பண்ணறதுன்னு பாப்போம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளும் கூட. வாங்க இப்ப என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்துல இல்ல ஒரு சாஸ் பேன்ல தேவையான அளவு தண்ணி வச்சி, தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பாஸ்தாவை போட்டு ஒரு 7 நிமிஷம் நம்ம வேக விட்டோம் அப்படின்னா பாஸ்தா வந்து நல்லாவே வெந்துடும். கரெக்டா 7 நிமிஷம் போதும். வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப இந்த பாஸ்தாவை ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேன் வச்சு ஹீட் ஆகவும் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 7-8 பூண்டு பல்லு இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து இந்த பட்டரோட ஃப்ரை பண்ணலாம். அந்த பூண்டு வாசனை ஸ்மெல் வந்து போகணும். போற அளவுக்கு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. மைதா மாவு சேர்க்கல, கோதுமை மாவு தான் சேர்க்கிறேன், அதனால நல்லதுதான் இது. கோதுமை மாவு சேர்த்து நல்லா வந்து அந்த பட்டரோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கோதுமையும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் பால். இது 1 கப் பால் அப்படின்றது 250 ml இருக்கும். இப்ப இந்த பால் வந்து சேர்த்து இந்த கோதுமையோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப நம்ம சேர்த்திருக்கிற பால் வந்து தண்ணியா இருக்கு இல்லையா, இந்த கோதுமையோட சேர்ந்து அந்த லைட்டா ஹீட் ஆக ஆக அந்த கோதுமையோட சேர்ந்து பால் நல்லா மிக்ஸ் ஆகும் போது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். அந்த அளவுக்கு வரட்டும் இது. அது வர அந்த கோதுமை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கட்டி எதுவும் இல்லாம ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் போல ஃப்ரெஷ் பீஸ் பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், ஒரு 1/2 to 3/4 டீஸ்பூன் போல மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூளும் சில்லி ஃபிளேக்ஸும் நம்மளோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இந்த பால் கோதுமை மிக்ஸோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட் போல மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம பச்சை பட்டாணி வந்து பாலோட சேர்த்துக்கிறதுனால இது நல்லாவே வந்து வெந்துரும், சீக்கிரமாவே வெந்துரும். அதனால வந்து வேகாது அப்படின்னு பயப்பட வேண்டியதில்ல, நல்லா வெந்துரும். ஒரு 30 செகண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்த்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லனா வந்து அடிபிடிக்கும். இது ரொம்பவே வந்து சீக்கிரமா, வீட்டுல வந்து காய்கறி எதுவும் இல்ல ஆனா பசங்களுக்கு வந்து எம்மியா வந்து ஒரு பாஸ்தா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றப்போ இதை வந்து தாராளமா செஞ்சு தரலாம். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே வந்து தெரியும். இப்ப ஒரு 30 செகண்ட்க்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்தாவை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாஸ்தா சேர்த்து ஒரு டைம் அந்த பால் கோதுமையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் வந்து இருக்கட்டும், நல்லா வந்து ஹீட் ஆகும். அதுக்காக இப்ப நமக்கு ரொம்பவே வந்து சூப்பரா எம்மியா வந்து பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஹாட்டா நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே வந்து பிடிக்கும். வீட்டுல காய்கறி இல்ல ஆனா வந்து வெறும் பச்சை பட்டாணி வச்சு மட்டுமே பாஸ்தாவை வந்து ரொம்ப சூப்பரா கிரீமியா நம்ம வந்து செஞ்சு தர முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அப்புறம் இன்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.